ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சத்தியநாராயணர் பிரசாதமாக அன்னாச்சி பழத்தில் கேசரி பண்ணியிருந்தேங்க. நீங்கள் பீஸை வாங்கி அரைச்சி போட்டு செய்யலாங்க, இல்லை ஜூஸில் சர்க்கரை சேர்த்தமாக வாங்கி அரையும் செய்யலாங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குங்க, செஞ்சு பாருங்க. சத்தியநாராயணரை வணங்குங்க, அருள் பெறுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல். இப்போது நம்ம பைனாப்பிள் கேசரி செய்ய எண்ணெய் சட்டியில் 2 ஸ்பூன் நெய் விடுங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. அதுக்கப்புறம் முந்திரி, பருப்பு, திராட்சை, 3 ஏலக்காய் போட்டு வருங்க. கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. பொரிஞ்சிடுச்சிங்க. இப்போ இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரவையை கொட்டுங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதுங்க. வாசனை வருதுங்க, நிறுத்திடலாம். ரவா வறுத்ததை வேறு பிளேட்டில் மாற்றியாச்சுங்க. இப்போது அதே டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரில் இந்த டம்ளர் லெவலுக்கு பைனாப்பிள் ஜூஸ் கலந்துக்கோங்க. சர்க்கரை இல்லாத பைனாப்பிள் ஜூஸுங்க. அப்புறம் 2 டம்ளர் தண்ணியும் கலந்துக்கோங்க. இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரவையை போட்டு கலரலாங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ரவையை ஆட் பண்ண வேண்டியதாங்க. வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. கிண்டியும் விடுங்க. நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கிண்டி கொடுங்க. இப்போ வெந்ததுக்கப்புறம் 1/4 கப் சர்க்கரையை கொட்டுங்க. அந்த டம்ளரில் 1/4 கப்புங்க, 1/4 பங்குங்க. நல்லா கிண்டி கொடுங்க. ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த தண்ணியிலேயே ஆட் பண்ணியிருக்கணுங்க. நான் எதுவும் ஆட் பண்ணல. இதுவே ஒரு லைட்டான எல்லோ கலரில் தாங்க இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது, அதனால் ஆட் பண்ணலைங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நெய் விடலாங்க. 1 ஸ்பூன் விட்டுருக்கேங்க. பாருங்கள், கண்ணாடி மாரி பல பலன் இருக்குது. இப்ப
பைனாப்பிள் கேசரி ரெடிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல்.